ஒரு ஆசை, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, பெருமை. உமா பார்வதி பார்த்து வரம் கேட்டு அந்த பார்வதி என்ன சொன்னா, உனக்கு வரம் கொடுப்பதா இருந்தா எனக்கு படி கொடுக்கணும். ஏ சாமி, பலி என்றால் நம்மளோட நாட்டுல எத்தனையோ பலி இருக்கிறது, கொண்டு வந்து பலி கொடுக்கலாம் அல்லவா? அப்படியாப்பட்ட பலி இல்ல, நரபலி. நரபலியா சாமி? எமனுக்கு ஏழு பிள்ளை கொடுத்தாலும் குற்றால் ஒருவருக்கு ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டார்கள் இந்த காலத்தில். அப்படி இருக்கிறப்ப நரபலி யார் சாமி கொடுப்பா? நரபலி என்றால் எப்படிப்பட்ட நரபலி? கல்வியில சிறந்தமான அறிவியல சிறந்த அப்படியேப்பட்ட பாலகனை கொண்டு வந்து இந்த மலையாள பகவதிக்கு நீ வழிட்டா, நீ எப்படி வரம் கேட்கிறாயோ அந்த வரத்தை கொடுக்கறேன் சொல்லிவிட்ட உமா பார்வதி. சாமி, ஒரு தாய்க்கு ஒரு மகன், அந்த பாலகனை எங்க கொண்டு போய் நம்ம பலி கொடுக்கிறது, எங்க கண்டு நம்ம தேடுறது? தேவி, ஒரு தாய்க்கு ஒரு மகனை பலி கொடுக்கிறேன் என்று அந்த பார்வதி இடத்தில் நான் சத்தியம் செய்து வந்து விட்டேன். சரி, அந்த ஒரு தாய்க்கு ஒரு மகன் யார் மன்னா? யார இழுத்து பலி கொடுப்ப? அந்த பாலகன் எங்கிருக்கிறான்? எங்கதான் இருக்கிறான் அவன்? யார் தெரியுமா? யாரு சாமி? எரிகண்டனுக்கு விலாசனுக்கு பிறந்தட்ட நம்மளுடைய மகன். என்னுடைய நான் பெற்றெடுத்த வக்கரக்கேதா? உண்மை? நம்மளோட மகனேவா? உண்மை தாண்டி. ஐயோ, அவனை பழியிட்டு நான் வளர்த்த வேண்டும்.
മകനെ പള്ളിക്കൂടത്തിന് മണ്ണുള്ള കാലനുമ്മാ ആളനുമ്മാ മകനെ പള്ളിക്കൂടത്തിന് മണ്ണുള്ള കാലനുമ്മാ പിള്ളയെ പള്ളിക്കൂടത്തിന് പൂളകട ബാലനുമ്മാ എനക്ക് വേണ്ട സ്വാമി മകൻ പിള്ളകളെ എനക്ക് തേവില്ല എന്നെ വെട്ടിടുങ്ക ഇന്ന് സെൽഫിയെ വെട്ടിക്ക് பலிகுடத்தின் சீமையினும் காண்டுக்காங்க என் மகனை விட்டுடுங்க சாமி உன்னை வெற்றினால் இந்த பார்வதி ஏற்றுக்கொள்ள மாட்டா எனக்கு தேவை வரும் என் மகன் எனக்கு பெரிதல்ல மன்னா உன்னுடைய தந்தையார் அழைச்சார் என்று அதிக சீக்கிரம் அழைத்து வா என் மகன் மக்கரை கேட மன்னாவே பருவம் கொஞ்சம் சிறுவயது குழந்தை பருவம் ஆரம்ப பருவம்
அவனுக்கு ஒரு சூதுவாதி தெரியாது சாமி. சரி, என் மகனை பலி கொடுத்து இந்த உலகத்தை இங்க ஆளணுமா? வேண்டாங்க, மகனை பலி கொடுக்க வேண்டாம். என்ன வெட்டிடுங்க, என்ன வெட்டி இந்த உலகத்தாளுங்க. என் மகனை விட்டுடுங்க சாமி. உன்னை வெட்டி பலி கொடுத்த அந்த பாரதி வரம் கொடுக்க மாட்டா சாமி? அவன பலி கொடுக்கணும். வர என்னங்க வர, நம்மளுக்கு முக்கியமே மகன் தானே. வேண்டாம் சாமி, மகன் முக்கியமா வரம் முக்கியமா? உனக்கு எனக்கு தேவை வரும், என் மகன் எனக்கு பெரிதல்ல. நீ காலை பிடித்தால விட மாட்டேன், கையை பிடித்தால விட மாட்டேன். என்ன செய்வ ஏது செய்வ தெரியாது. உன் தந்தை யார் அழைத்தார் என்று என் மகன் அதிக சீக்கிரம் அழைச்சுவா, ஓடி ஓடி போய்வா. இல்லை என்றா உன்னை என்ன செய்வன் போய் அழைத்தாலே. என் கனவிலே என் தாயார் பாடசாலை தேடி வருவதைப் போலவும், என் தந்தையார் என்னை இழுத்து சென்று மலையாள பகவதிக்கு வெட்டி பலியிடுவதைப் போலவும் நான் பொல்லாது கனவு கண்டு
கனவு கண்டு சிறிது நேரத்தில் கண்டது பளிக்கும் போல இருக்கிறது. என் தாயார் நான் கண்டு கனவு போலவே, என் தாயார் பாடசாலையின் வாயிற்படியிலே நிற்கின்றாரே, என்னவோ தெரியவில்லையே, பார்ப்போம். Thank you.
மகனே
கை நலிவி போய் விட்டதோ போய் விட்டது எப்படி மகனே நீ கண்ட கனவகப்பட்டது இந்த கண்மணிக்கு கச்சமா பழிக்கு போகுதா நீ பார்த்த சொப்படும் இந்த பாலகனுக்கு பாங்குடுதே பழிக்குதுடா Yeah.